எனது அன்பு நேயர்களே, மகர ராசிக்காரர்கள் கிரெடிட் கார்டு வைத்து கொள்ளலாமா? அதாவது கடனை வாங்கிவிட்டு பின்னர் கட்டுவதற்கான ஒரு ஏற்பாடு தான் கிரெடிட் கார்டு என்பது, அதை வைத்து கொள்ளலாமா என்பதை பற்றிய சிறப்பு பதிவு தான் இது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன். இதனை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கடன் வாங்குவதிலிருந்து விலக்கிக் கொள்வது என்பது சிறப்பானதுதான். இருந்தாலும் வேத ஜோதிடத்திலோ அல்லது இதற்கு முன்பு உள்ள வேத நூல்கள் அல்லது சாஸ்திரத்திலோ அல்லது ஜாதகம் சார்ந்த குறிப்புகளிலோ கிரெடிட் கார்டை பற்றி ஏதேனும் குறிப்பு இருக்கிறதா, அதை பற்றி சொல்கிறீர்களே என்று கேட்டால், கிரெடிட் கார்டை பற்றி அல்ல, ஆனால் கிரெடிட் கார்டு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு கடனை வாங்கிவிட்டு பின்பு கட்டுவது, இது காலங்காலமாக இருக்கிறது. நாடு மன்னர் மக்கள் எல்லோரும் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதிலே இந்த கிரெடிட் கார்டு என்பது சட்டத்தின் கூர்மையான வாளை கையிலே பிடித்து கொண்டு ஒரு ரூபாய்க்கு 10 ரூபாய் கூட வசூல் செய்துவிடக்கூடிய கட்ட பஞ்சாயத்து விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். மகர ராசிக்காரர்கள் இப்போது கிரெடிட் கார்டு வைத்து கொள்ளலாமா அல்லது அவர்கள் கிரெடிட் கார்டு வாழ்நாளிலே வாங்கலாமா கூடாதா என்பதற்கான பதிவு முழுவதுமாக கேளுங்கள். ஒரு புரிதல் ஏற்படும். மற்றவர்களுக்கும் பகிர்வதன் மூலமாக கடன் வாங்குவதிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கிரெடிட் கார்டு வாங்குவது என்பது நாம் நம்முடைய கழுத்திலேயே கத்தியை வைத்து கொண்டு இறுக மெதுவாய் அழுத்தி கொள்வது போன்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இது பலருடைய மன நிம்மதியை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள், அதாவது கணவன் மனைவி இவர்களுக்குள்ளேயே கூட மனக்கசப்புகளையும் நிம்மதியற்ற சூழ்நிலையும் உருவாக்கிவிடும். சரி, மகர ராசியில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு லக்னத்திலே பாருங்கள், மகர ராசியில் குரு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயம் கிரெடிட் கார்டு வாங்கக்கூடிய யோசனை வீடு தேடி வந்து தருவான் ஒம்படியாக, ஆனால் வாங்கி கொள்ளாதீர்கள். அதேபோல் உங்களுடைய 12ஆம் இடம், அதாவது தனுசு ராசியை பாருங்கள், தனுசு ராசியிலே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி இருந்தாலும் வாங்காதீர்கள். ஜாதகத்தை எடுத்து பார்த்திருப்பீர்கள். அப்படி பார்த்து ஐயா சந்தோஷம் இருக்கிறது, இல்லை இல்லை இது ரெண்டுமே இல்லை வாங்கலாம் என்று உடனே முடிவு கட்டி விடாதீர்கள். கோச்சாரத்திலே தற்சமயத்திலே உங்களுடைய நடப்பு ஜாதகம் இருக்கிறது, நடப்பு தசையிலே சனி தசை குரு தசை இருந்தாலும் வாங்காதீர்கள். குரு தசையிலே கிரெடிட் கார்டு வாங்குவது சிறப்பாக இருக்காது, அது பிரச்சனையை தரும். அது மட்டுமல்ல, என்ன செய்யலாம், இப்போது கிரக நிலைகளிலே மகரத்தில் உங்களுக்கு குரு இருந்தால் வாங்குவது என்பதே கூடாது. 2019 அப்படி ஒரு நிலை இருந்தது. ஆகையினாலே 2019-20 அந்த காலகட்டத்திலே கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தால் கஷ்டத்திலே சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி, இவ்வளவு மட்டும்தான் கிரெடிட் கார்டிற்கு விதிகளா? கிரெடிட் கார்டிற்கான விதிகள் என்று ஜோதிடத்திலே பழமையான நூல்களிலே சாஸ்திரங்களிலே சொல்லப்படவில்லை. கடன் வாங்கக்கூடாதது யார், சிக்கிக்கொள்பவர் யார், அது இந்த கிரெடிட் கார்டிற்கு மிக பொருத்தமாக அமைகிறது. பலருடைய ஜாதக அமைப்பை ஆராய்ந்து தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன். சரி, அது மட்டும் இல்லை, 2ஆம் இடமான கும்பராசியிலே உங்களுக்கு புதன் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருப்பார்கள். அறிவு மூலமாக உங்களுக்கு தன லாபங்களை சொத்துக்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் கூட இந்த நேரத்திலே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கிரெடிட் கார்டு வைத்து கொள்வது கூடாது. அதேபோல் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் மிதுனத்திலே பாருங்கள், மிதுன ராசி கட்டத்திலே சனி அமர்ந்திருந்தால் நிச்சயம் கிரெடிட் கார்டை தவிர்ப்பது என்பது நலமாக இருக்கும். சரி, வேறு என்ன பலன்கள் என்று பார்ப்போம். ஒருவேளை 2 புதன் இருக்கிறது, கிரெடிட் கார்டு வைத்திருக்கிறீர்கள் என்றால் என்ன, தேடி வந்து கிரெடிட் கார்டு தருவார்கள், கடன் கூடத்தான் செய்யும். பிரச்சனைகள் அந்த அளவிற்கு வந்துவிடுமா என்றால் சரியான முறையிலே கட்டி கொண்டிருந்தால், அதாவது வாங்கிய பணத்தை குறித்த நேரத்துக்குள்ளே கட்டிவிட்டால் வட்டி இல்லாமல் கட்ட வேண்டும். வட்டி போட்டு கட்டினீர்களே என்றால் நிச்சயம் வளர்ச்சி அங்கு இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் உங்களுக்கு தேடி தேடி வந்து தந்து கொண்டிருப்பார்கள். எப்போது பிரச்சனை வரும் என்றால் உங்களுடைய கிரகநிலைகளிலே மாற்றம் என்பது பிறப்பு ஜாதகத்திலே இருக்கப்போவதில்லை. அப்படி என்றால் எங்கு கிரகநிலையில் மாற்றம்? கோச்சாரத்திலே நொடிக்கு நொடி மாற்றம் ஏற்படும். அப்படி மாற்றம் ஏற்படும் போது குரு உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளிலே சஞ்சாரம் செய்யும் போது இதிலே சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி மகர ராசிக்காரர்கள் 2 புதன் இருக்கும் பட்சத்திலே அல்லது மிதுனத்தில் சனி உங்களுடைய சுய ஜாதகத்திலே இருக்கும்போது தப்பித்து கொள்ள முடியும். புரிகிறதா? ஆனால் ஒருவேளை அந்த இடத்துல சூரியன் இருக்கிறது என்றால் கடனை வாங்கிவிட்டு
கட்டாமல் வருபவர்களுக்கும் டஃப் கொடுக்கக்கூடிய ஜாதகத்தில் இருப்பீர்கள். வம்பு வரும், வழக்கு வரும், பிரச்சனை வரும், பணத்தை கட்ட மட்டும் மாட்டார்கள். அப்படி ஒரு நிலை ஏற்படும். இதனால் தொடர்ந்து சில மன சங்கடங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் கடன் கட்டாமல் கடன் கொடுத்தவன் பதை பதைக்கும் நிலைமைக்கு வரும், அதுவும் அவ்வளவு சரியானதாக இருக்காது. சரி, செவ்வாய் அங்கு இருக்கிறது என்றால் என்ன நடக்கும்? இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறது, கிரெடிட் கார்டு வாங்கி விடுகிறீர்கள். பெரும்பாலான இப்படி உள்ளவர்கள் சாமர்த்தியமாக சொற்பத்தொகைக்கு கிரெடிட் கார்டு வாங்காமல், அற்பத்தொகைக்கு கிரெடிட் கார்டு வாங்காமல், அற்பத்தொகைக்கு கடன் பெறாமல், மிகப்பெரிய தொகைக்கு கடனையும் கிரெடிட் கார்டையும் வாங்கி கொண்டு கம்பி நீட்டுவது என்பார்கள் அல்லவா, அவர்கள் காணாமல் சென்று விடுவார்கள். இது ஒரு கிரகப்பலனாகவே அவர்களுக்கு சாதகமாகவே இருப்பார்கள். அவர்களை தேடி தேடி அலைந்து கொடுத்தவன் கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கும். இதனால் அக்கம் பக்கத்தினர்களுக்கு தொல்லை இருக்குமே தவிர, இவர்கள் அங்கிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வீரதீரமாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். வீரத்தின் மூலமாகவும் விவேகத்தின் மூலமாகவும் தப்பித்து கொள்ளக்கூடிய வழி இருக்கும். இதுவும் அந்த அளவிற்கு சரி என்ன சொல்ல முடியாது. காரணம், ஒரு பழமொழி இருக்கிறது, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று. ஆகையினாலே அதையும் தவிர்ப்பது நல்லது. கிரெடிட் கார்டை எந்த வழியிலும் எந்த ரூபத்திலும் தவிர்ப்பதே நல்லது மகர ராசிக்காரர்கள். மேலும் கடகத்தில் ராகு நின்று உங்களை சப்தம பார்வையில் பார்த்தாலோ, அதாவது லக்னத்தை, உங்களுடைய மகர லக்னத்தை அல்லது மகர ராசியிலே, ராசி என்றால் அங்கே சந்திரன் கண்டிப்பாக இருப்பார், பார்த்தாலோ அல்லது உங்களுடைய ராசி லக்னத்திலேயே, அதாவது மகர கட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீர்களே என்றால், மகரத்திலே அங்கு சனி தனித்தோ அல்லது சனியோடு இணைந்த ராகுவோ அல்லது ராகு தனித்தோ இருந்தால் கடன் வாங்காமலே இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு கிரெடிட் கார்டு தருவதற்கு அமைப்பே இல்லை, சிபிலிலே ஸ்கோர் இல்லை, இப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் வீடு தேடி வந்து ஏதேனும் ஒரு ரூபத்திலே அவர்கள் உங்களுக்கு கடன் அட்டையினை கையிலே திணித்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கடன் அட்டை என்றல்ல, கடனை தருவதற்கு வாய்ப்பு இருக்கும். வம்படியாக வீடு தேடி வந்து 100 ரூபாய் தான் தேவை என்ற இடத்திலே 1,00,000 ரூபாய்க்கு ஒரு கடன் அட்டையோ கடனையோ தந்துவிடக்கூடிய அமைப்பு நிச்சயம் ஏற்பட்டுவிடும். குறிப்பாக மகரம் அவிட்டமாக இருந்தால், மகரம் ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அல்லது அவர்கள் பிறந்த நேரத்திலே கிழக்கிலே அவிட்ட நட்சத்திரம் உதயம் ஆகியிருக்க சமயத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு, அல்லது பிறந்த நேரத்திலே அவிட்டமல்லாது திருவோண நட்சத்திரம் இருந்தாலும் கூட அவர்களை தேடி தேடி வந்து கடன் தருவதற்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இருப்பார்கள். சாதாரணமாக 50-60 வயதுக்கு மேல் கடன் தர மாட்டார்கள். ஆனால் மகர ராசிக்கு மட்டும் தொடர்ந்து கடன் தர ஆள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையிலே தேடி வரும் கடனை தவிர்த்து விடுவதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு நிம்மதியை தருவதாக இருக்கும். இல்லை, எனக்கு யாரும் கடன் தர தயாராகவே வாழ்நிலையில் இருந்ததில்லை என்று கமெண்டிலே வந்து குமுறக்கூடியவர்கள் சிலர் இருப்பார்கள். அவர்களுடைய ஜாதக நிலையிலே இந்த சொல்லக்கூடிய கிரகங்களிலே ஏதேனும் கெட்டு இருக்கும் சமயத்திலே அது அப்படி நிகழக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். கிரகங்கள் அதனுடைய பணிகளை செவ்வனே செய்கிறது. மேலும் ஒன்று, உங்களுடைய இணைவு இருக்கிறதல்லவா, கணவன் மனைவி அல்லது பார்ட்னர் தொழில் முறையிலே, அவர்களுடைய ஜாதகங்களின் அடிப்படையிலும் உங்களுக்கான பலன்களிலே கடன் தரக்கூடிய, வாங்கக்கூடிய, கிரெடிட் கார்டு வைத்து கொள்ளக்கூடிய நிலைமைகளிலும் மாறுபாடு ஏற்பட்டுவிடும். பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு கடன் தருவதற்கு ஆள் இருப்பார்கள். கடனில் தான் மகர ராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு கடனை வாங்கி கொண்டு தான் இருப்பார்கள். ஆகையினாலே கடன் என்பதை தவிர்ப்பது மிக சிறந்ததான ஒன்று. கிரெடிட் கார்டை வைத்து கொள்வதா இல்லையா என்று இந்த பதிவிலே நான் சொன்னதின் அடிப்படையிலும் உங்களுடைய சுய சிந்தனையின் அடிப்படையிலும் நீங்கள் வைத்து கொள்ளலாம், தவிர்க்கலாம் என்ற முடிவை எடுங்கள். செவ்வாயோடு உங்களுடைய லக்னம் தொடர்பு இருக்கும் பட்சத்திலே வாங்கி கொள்வது என்பது உங்களுக்கு உங்களுடைய இடத்திலிருந்து ஒரு மாறுபாடை, வீடு மாறுவது, ஊர் மாறுவது, நாடு மாறுவதை தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இன்னும் சிலர் கிரெடிட் கார்டு கட்டாமலேயே பரிகாரமாக அதை விட்டு விடுவார்கள். இது ஒரு சூட்சும பலத்தை பலர் சொல்ல மாட்டார்கள், சொல்கிறேன். குரு சனி ராசியில் இணையும் போதோ அல்லது லக்னத்தின் மீது மகர ராசிக்காரர்களுக்கு வரும்போதோ அந்த நேரத்திலே வாங்கிய கடனை கட்டாமல் இருந்தாலே சிறப்பாக இருக்கலாம் என்று ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். அவர்களும் அப்படி செய்யாமல் வாங்கிய கடனை குறித்த நேரத்தில் கட்டுவது சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கிரகம் அதனுடைய வினை பயனை செய்து கொண்டு தான் இருக்கும். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. Please do support by like, share and commenting. Subscribe
and press the bell button for future videos. Thanks for watching.